Hi students, in this video, we will see basic concepts of organic reactions. Hyperconjugations are the most important. Hyperconjugation is the most important effect. In this video, we will see the inductive effect, mesomeric effect, electromeric effect. This is the last effect. Hyperconjugation is the most resonance effect is delocalization of pi bond. This is delocalization of sigma bond. Okay, wow. One molecule or group le delocalization of sigma bond. That is enga nadakkum. Adhavadhu idhu oru simple ana oru stabilization effect. In the sigma bond vandu adhu edhu koodalla interact pannum. It is interacts abdinaka it is interacts the electrons with the adjacent empty. Pakkathula irukkudiya oru empty non bonding orbital kuda and the sigma bond udaya delocalization irukkalam. Adutathu idhu eppadi adhavadhu idhukku kandippa enna venum abdina kandippa alpha CH group, that is alpha carbon konde or hydrogen group irukano. Appadi illana and the group le or lone pair of electrons irukalam. Illana or electronegative atom nitrogen illana oxygen irukalam. Seriya adjacent to the pi bond. Na kaamikira ungalku oru oru example la solla mudiyum innum konjam easy ah puriyum. It occurs by overlapping of sigma bond. Adavadhu sigma bond orbital kuda ஒரு லோன் பேர் ஆஃப் ஆர்பிட்டாலோட ஓவர்லேப் ஆகிறது மூலயமாவும் இல்ல அட்ஜசன்ட் பை ஆர்பிட்டால் ஆர் பி ஆர்பிட்டால் இது கூட நம்ம ஓவர்லேப் பண்றது மூலயமாவும் நமக்கு இந்த டீலோகலைசேஷன் நடக்கலாம். சோ அப்ப ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்றது டீலோகலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்டோடைய டீலோகலைசேஷன் தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இது வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மாதிரி கிடையாது, டெம்பரவரி எஃபெக்ட் இல்ல எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இது வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட். சோ இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மூணு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள்லயும் எது டீலோகலைஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா சிக்மா பாண்ட் ஹைட்ரஜன் மூலயமா கார்பன்ல உள்ள ஆல்பா ஹைட்ரஜன் மூலயமா டீலோகலைசேஷன் நடக்கும். ஆல்பா ஹைட்ரஜன் மூலயமா டீலோகலைசேஷன் நடக்கும். அடுத்தது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலயமா டீலோகலைசேஷன் நடக்கும். எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மூலயமா டீலோகலைசேஷன் நடக்கும். அது நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கப்பா, இது நான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த இது வந்து புரோப்பீன். ஓகேவா, இது வந்து ஒன் புரோப்பீன். இந்த ஒன் புரோப்பீன், திஸ் இஸ் ஒன் புரோப்பீன்மா. இதுல சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சிஹெச் பாண்ட். இப்ப இது வந்து டபுள் பாண்ட் இல்லையா, திஸ் இஸ் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற இது கார்பன், இது இந்த இதுக்கு வந்து ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன் ஆட்டம், சரியா, ஆல்பா கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன் ஆட்டம். சோ இதுல உள்ள மீத்தேல் குரூப்ல உள்ள ஹைட்ரஜன் தான் இப்ப உங்களுக்கு டீலோகலைசேஷன்ல உள்ள வரப்போகுது. இப்ப ஒரு ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பாண்டு இங்க டீலோகலைஸ் ஆகும்பொழுது இது ஹைட்ரஜனா தனியா பிரிஞ்சிருக்கும், சரியா. சோ இதுல வந்து உங்களுக்கு இது வந்து போலாரா இருக்கும். இது எல்லாமே வந்து போலாரா இருக்கும். லாஸ்டா பாப்பா அது போலார்னா என்னன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட். இப்ப இது இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த டபுள் பாண்டு இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடும், இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்ப இங்க ஹெச், இங்க கார்பன், இங்க அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்றதுனால இது வந்து கார்பானயான். திஸ் இஸ் கார்பானயான். சோ இந்த ஹைட்ரஜன் ஒண்ணு நம்ம பிரிச்சோம் இல்லையா, இந்த ஹைட்ரஜன் நம்ம ஹெச் பிளஸ் தனியா வச்சிருக்கணும். சோ இந்த மாதிரி நடக்கலாம். இது வந்து லெட் மீ கால் திஸ் ஒன் அஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு வச்சுப்போம்பா. இப்ப பாருங்க இது எப்படி நடக்கலாம், இந்த மாதிரி நடக்கலாம். இப்ப நான் இங்க ஒரு ஹைட்ரஜனை பிரிச்சல்லையே, அப்ப இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு இது நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச் பிளஸ் வச்சுப்போம். இங்க இருக்கிற ரிமைனிங் அப்படியே போட்டுக்கலாம். சி இங்க இந்த ஹைட்ரஜனுக்கு பாண்ட் போட்டுட்டு இந்த ஹைட்ரஜன் பாண்ட் போட்டுட்டு இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ஹைட்ரஜன் இங்க பாண்ட் ஆகும்போது இந்த பாண்ட் இங்க லோன் பேர் ஆகுது. இப்ப சப்போஸ் இந்த பாண்ட் இங்க இந்த ஹைட்ரஜன் இங்க பாண்ட் ஆகும்போது இந்த பாண்ட், சோ இந்த ஷிப்டிங் இங்க காமிக்கிறேன். ஓகேவா, இதுல இருந்து கொண்டு வரலப்பா, இங்க இந்த ஹைட்ரஜனுக்கு ஹெச் பிளஸ் போட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்ப என்ன வரும், இங்க ஹைட்ரஜன் இது அப்படி இருக்கும், சரியா. இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இன்னும் இது வந்து லெட் மீ கால் திஸ் ஸ்ட்ரக்சர் நம்பர் டூ, இத செகண்ட் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம்ப்பா. இப்ப இந்த ஹைட்ரஜனை தனியா வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், ஹெச் சி பாண்ட் ஹெச், இந்த ஹெச் பிளஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த டபுள் பாண்டு கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் சார்ஜ், சரியா. சோ அப்ப இத வந்து இது வந்து ஸ்ட்ரக்சர் ஒன்னு, இது டூ, இது த்ரீ, இது போர், சரியாப்பா. இது வந்து மூணு விதமா நாலு விதமான ஸ்ட்ரக்சர் நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல நல்லா பாருங்க, ஸ்ட்ரக்சர் டூலையும் த்ரீலையும்
4 லியும் தான் நமக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் வருது ஸ்ட்ரக்சர்ல இல்லையா. அப்ப இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து போலார் இன் நேச்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். போலார்னாலே உங்களுக்கு ரெண்டு போல் எக்ஸிஸ்ட் ஆகணும், போலார் இன் நேச்சர், ஓகேவா? அது ஒண்ணு. அடுத்தது இங்க வந்து உங்களுக்கு நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து இந்த மூணு ஸ்ட்ரக்சர்லயுமே உங்களுக்கு என்ன பண்ண நடக்கல, பாண்டிங் இல்ல, அதாவது பிளஸ் வந்திருக்கு பட் பாண்டிங் இல்ல. அதனால இது என்ன சொல்லணும்னா, நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், நோ பாண்ட், நோ பாண்ட் பிட்வீன் ஆல்பா கார்பன் அண்ட் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ஆல்பா கார்பனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கும் நமக்கு என்ன இல்ல, இங்க நமக்கு வந்து இந்த இது இல்ல, பாண்ட் இல்ல. அதனால நோ பாண்ட், நோ பாண்ட், நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நோ பாண்ட் ரெசனன்ஸ் எதுக்கு சொல்றேன்னு புரியணும்ப்பா. இங்க பாண்ட் இல்ல பட் இதுல வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை மாத்தி மாத்தி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. அதாவது பாண்ட் வந்து ஆல்பா கார்பனுக்கும் ஒரு ஒரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்லயுமே இல்ல, அதனால இதுக்கு பேர் வந்து நோ பாண்ட் ரெசனன்ஸ். அப்படி இல்லனா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், பெக்கர் நாதன் எஃபெக்ட், பெக்கர் நாதன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இது, சரியா? இது இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் க்வெஸ்சன். நோ பாண்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னாலும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான், பெக்கர் நாதன் எஃபெக்ட்னாலும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான், சரியா? சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள்ல இப்ப இந்த எக்ஸாம்பிள் என்ன மெயினா வச்சு பார்த்தோம், ஆல்பா கார்பன் உள்ள ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி வந்து தனியா செப்பரேட் ஆகுது, எப்படி மைக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்ப எக்ஸாம்பிள் டூ, செகண்ட் எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கான்ஜுகேஷன் ஆஃப் வித், எப்படி அது கான்ஜுகேஷன் வித் பை எலக்ட்ரான்ஸோட பாண்ட் ஃபார்மேஷனை கொண்டு வருது. இப்ப இங்க இருக்கிற லோன் பேர் இங்க பாண்ட் ஆகும்பொழுது இந்த பாண்ட் வந்து இங்க லோன் பேர் ஆகும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப சிஹெச் டூ மைனஸ் சிங்கிள் பாண்ட் சிஹெச், சிஹெச் டபுள் பாண்ட் சிஎல், இங்க இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான், ஓகேவா? சோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸாம்பிள் டூ. அப்ப இதுல மெயினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சிங்கிள் பாண்டோட அட்டாச் ஆகும் பொழுது இது வந்து என்ன ஆகுனாக்கா, கான்ஜுகேஷன் வித் பை பாண்ட், பை பாண்டோட ஒரு கான்ஜுகேஷன் ஏற்பட்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசனன்ஸ்ல என்டர் ஆகுது. அப்ப பை எலக்ட்ரான்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுது, ஓகேவா? ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சர்ல பை எலக்ட்ரான்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுது, அதுதான் எக்ஸாம்பிள் டூ. இப்ப எக்ஸாம்பிள் த்ரீ, இப்ப இருக்கக்கூடிய மாலிகுல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கு அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு கான்ஜுகேஷன் வித் பை பாண்ட் கூட எப்படி நடக்கும், அதாவது ஆட்டம்ஸ் ஆர் இன் கான்ஜுகேஷன் வித் பை பாண்ட், எப்படி அது பை பாண்டோட கான்ஜுகேஷன் கொண்டு வரும் அப்படின்னு. அதாவது இந்த எலக்ட்ரான், இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவ், சிஎன் தான் எலக்ட்ரோ நெகட்டிவ், இந்த மாதிரி ஒரு மாலிகுல் டபுள் பாண்டோட அட்டாச்சா இருந்ததுன்னா, இல்ல ஒரு மல்டிபிள் பாண்டோட அட்டாச் இருந்ததுன்னா, அது என்ன பண்ணும், பை எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணிடும், அதுகிட்ட இருந்து எடுக்கும். அப்ப எப்படி வரும்னா, இந்த பாண்டு இங்க ஒரு பாண்டா ஷிப்ட் ஆகும், இந்த பாண்டு இங்க மைனஸா ஷிப்ட் ஆகும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா ஷிப்ட் ஆகும். அப்ப எப்படி வரும் ஸ்ட்ரக்சர், சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் என் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிறதால இங்க மைனஸ், இங்க இருந்து எலக்ட்ரான் போயிடுச்சுன்றதால இங்க பிளஸ். இந்த மைனஸ் பிளஸ் சார்ஜ் நீங்க போட தெரிஞ்சுக்கணும் பா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி போடலாம் இன்னும் ஈஸியா நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டீங்க, உங்களுக்கு மைனஸ் சார்ஜ் பிளஸ் சார்ஜ் இது போட தெரியலன்னு கூட வச்சுப்போம். எப்படி பாருங்க, இந்த கார்பனுக்கு ரெண்டு பாண்ட் இருக்கு, கார்பனை சுத்தி நாலு பாண்ட் இருக்கணும், ரெண்டு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு, சோ மூணு இருக்கு, மூணு எலக்ட்ரான் அதை சுத்தி இருக்கணும், இருக்குது, நாலு இருக்கிறது நாலு இருக்கணும் ஆனா மூணு தான் இருக்கு, அதனால டிஃபிஷியன்டால பிளஸ் போட்டுறோம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜனுக்கு எப்பயுமே வந்து நைட்ரஜன் அவுட்டர் மோஷியல் கண்டெய்னிங் நைட்ரஜன் வந்து ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அந்த ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ இல்லையா, டூ எஸ் டூ டூ பி த்ரீனாக்கா டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஷியல்ல. அப்ப இங்க சிக்ஸ் இருக்கு, எக்ஸஸா ஒன்னு இருக்கிறதால மைனஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் த்ரீ which explains most electronegative atom pulls the pi electron towards itself. அது பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சோ இதுல ஒரு ட்ரெண்ட் ஒன்னு இருக்கு, கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், இதுல சி பிளஸ் இல்லையா, கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இல்லையா, கார்போகேட்டையான் கிரேட்டர் த நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப், இது கூட நிறைய அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருந்ததுன்னா கிரேட்டர் த பாசிபிலிட்டி ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர். கார்போகேட்டையான் கூட அல்கைல் குரூப் நிறைய அட்டாச் ஆக அட்டாச் ஆக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஹைப்பர் கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர்
அதிகமா ஃபார்ம் பண்ணலாம். அப்ப எது வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்னாக்கா, டெர்ஷரி கார்போகேட்டையான், டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் தட் ஆஃப் செகண்டரி அண்ட் தென் பிரைமரி அண்ட் தென் பிரைமரி கார்போகேட்டையான். புரியுதா? சோ கார்போகேட்டையான் அப்படின்னாக்கா சி பிளஸ் தான் கார்போகேட்டையான். சோ நிறைய அல்கைல் குரூப் அட்டாச் ஆக ஹைப்பர் கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர் நிறைய ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதுதான் கொடுத்திருக்காங்க. ஓகேவாப்பா? சோ திஸ் இஸ் ஆஃப் அபவுட் த ஹைப்பர் கான்ஜுகேஷன் டாபிக். சோ நெக்ஸ்ட் வீடியோல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.